பின் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் இஸ் அதாவது செகண்டு இது செகண்டு பில்டிங் இங்கே இருக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் பில்டிங் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ கொடுத்துருக்குறான் அவன் ஒன் ஃபார்ட்டி மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்போது இங்கே இருந்துட்டு அப்சர்வர் இங்கே இருந்துட்டு செகண்ட் பில்டிங்கில் இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்குடைய டாப்பை எத்தனை டிகிரியில் பார்க்கறாரு தேர்ட்டி டிகிரியில் பார்க்குறாரு ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ஷல் ப்ராப்பர்ட்டியில் இது தேர்ட்டி டிகிரியாக இருக்கும் இப்போ அரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் இது ஒன் ஃபார்ட்டினா இதுவும் ஒன் ஃபார்ட்டி மீட்டராக தான் இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஹைட் ஆஃப் தி ஃபஸ்ட்டு பில்டிங் சிக்ஸ்டி மீட்டர் இந்த ஃபஸ்ட்டு பில்டிங் இது சிக்ஸ்டி மீட்டராக இருக்கும் அப்போ இது சிக்ஸ்டினா இந்த இடம் என்னவாக இருக்கும் சிக்ஸ்டி மீட்டராக இருக்கும் இப்போ ஃபைண்ட் ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் இப்போ நமக்கு இந்த போர்ஷனை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஹைட்டை ரெண்டு சேர்த்துக்கலாம் இது லெட் ஹச் டி நோட் அப்படின்னு சொல்லலாம் வாங்க சும்மா பார்ப்போம் ரூல் த்ரீயோட வேலையூ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சொல்யூஷன்ஸ் சொன்ன மாதிரி ஹைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட்டு பில்டிங் இஸ் ஏபி தெரியுது இல்லையா இந்த ஏபியினுடைய ஹைட்டு இது வந்து ஃபஸ்ட்டு பில்டிங் சிக்ஸ்டி மீட்டர் இது சிக்ஸ்டின்னா இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு சிக்ஸ்டி வந்துடும் இது சிக்ஸ்டி மீட்டர் அதுக்கடுத்து டோட்டல் ஹைட் அப்படின்னும் போது இதை இதுவும் அப்போ ஹச் அப்படி இது எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஆட் பண்ணிக்கணும் AB equal to சிக்ஸ்டி Now ஏபி equal to இங்கே இனிஷியல் போட்டுக்கோங்க எம்டி நீ என்ன மாதிரி இனிஷியல் போட்டுக்கலாம் MD. எம்டி ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு சிக்ஸ்டி the ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் சிடி இங்கே அந்த சிடி இதிலேருந்து இது வரைக்கும் டோட்டல் ஹைட் போது CD. CD ஈக்குவல் to சிஎம் ப்ளஸ் எம்டி இது ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணால் தான் உனக்கு சிடி வந்துடும் equal ஈக்குவல் H ஹச் அப்படின்னு அர்த்தம் ஸோ பிடி ஈக்குவல் டு ஏஎம் பிடி ஈக்குவல் டு ஏஎம் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி மீட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் ஆங்கிள் எக்ஸ் எக்ஸ்சிஏபி X, இல்லையா அப்போது எக்ஸிஏபி கொடுத்துருக்கோம் அப்போ எக்ஸிஏபி இப்போ எக்ஸிஏபி கொடுத்ததுனால நீ என்ன பண்ணுறீங்க அதில் இந்த இடத்துல எக்ஸிஏ தேர்ட்டி டிகிரி ஸோ சிஏபி சிஏஎம் ஈக்குவல் டு தேர்ட்டி டிகிரியாக இருக்கும் இன் அ ஜாயிண்ட் ஃபிகர் டைகிராம் டிரான்ஸ்வர்சல் ப்ராப்பர்ட்டி நவு ஏஎம்சி தெரியுது இல்லையா இந்த ஏஎம்சியை மட்டும்தான் சூஸ் பண்ண போகிறோம் இங்கே ஏஎம்சியை டைகிராம் நல்லா பாருங்கள் இங்கே ஏஎம்சி இந்த ட்ரையாங்கலில் இந்த ஹைட் நமக்கு தேவை இப்போ எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இப்போ ஆப்போசிட் போய் அட்ஜஸ்ட் இல்லையா அப்போ டேன்த் இட்டா ஸோ டென்த் தேர்ட்டி டிகிரி ஈக்குவல்ட்டு எம்சி இல்லை சிஎம் பை ஏஎம் அப்படின்னு சொல்லலாம் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ டேன் தேர்ட்டி டிகிரி ஈக்குவல்ட்டு டென் தேர்ட்டி டிகிரி ஸோ டென் தேர்ட்டி டிகிரி ஈக்குவல்ட்டு சிஎம் பை ஏஎம் சிஎமோட வேலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை சிஎம்ன்னே வச்சுக்கலாம் சிஎம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ so, degree தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பை ரூட் த்ரீ ஒன் பை ரூட் த்ரீ டென் தேர்ட்டிக்கு பார்த்தா ஒன் பை ரூட் த்ரீ substitute பண்ணுறேங்க ஸோ ஒன் பை ரூட் த்ரீ டென் தேர்ட்டியோட வேல்யூ ஒன் பை root த்ரீ இங்க, சிஎம் வரும் இப்போது சிஎம் இங்கே வச்சுட்டு இந்த டினாமினேட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஃபார்ட்டி நியூமரேட்டர் தள்ளி போனீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பை ரூட் த்ரீ அப்படின்னு வரும் so, equal to,

செவன் த்ரீ டூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஸோ ஒன் ஃபார்ட்டி இன்ட்டு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் சிஎம்எஸ்சிக் கொண்டு அதை த்ரீ டிவைட் பண்ணிங்கன்னால் கிடைக்கும் இப்போது இது மாதிரி இப்போது ஒன் பாயிண்ட் இப்போ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இன்ட்டு ஒன் ஃபார்ட்டி இப்போது ஃபோர் டூ சார் எயிட் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ரிமைண்டர் ஒன் ஃபோர் செவன் சார் டொண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் டூ ஃபோர் சார் ஃபோர் சிக்ஸ் மறுபடி ஒன் டூ இஸ் டூ ஒன் த்ரீ சார் த்ரீ ஒன் செவன் ஒன் ஒன் சார் இது எயிட்டு ஃபோர் இதை பண்ணிங்கன்னா நைன் டென் டுவெல் ரிமைண்டர் ஒன் ஃபோர்டீன் ரிமைண்டர் ஒன் ஸோ டூ ஸோ டூ ஃபோர் டூ ஃபோர் எயிட் ஜீரோ ஜீரோ ஒன்றதில் போட்டு இதை நீங்கள் த்ரீ எல்லாம் ஒன் த்ரீ சார் த்ரீ எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ அகைன் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஸோ எயிட்டி பாயிண்ட் செவன் எயிட் அப்படின்னு கிடைக்கும் வேல்யூ அதாவது அட வேல்யூ ஸோ now ஹைட் இஸ் ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் இஸ் அதான் கேட்டுக்கிறாங்களா இப்போ ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் அப்படின்னும் போது நான் ஹச் சீக்குவல் டு சிடி சிடின்றது சிஎம் ப்ளஸ் எம்டி நான் டயக்ராம் சொல்லியிருக்கிறேன் முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சிஎம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எயிட்டி பாயிண்ட் செவன் எயிட்டு எம்டியோட வேல்யூ சிக்ஸ்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் செவன் எயிட் அப்படின்றது ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் அப்படின்னு கிடைக்கும் ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் சம் யூ வில் சி இன் next video thank you very much